ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகை செடிக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் மல்லிகை செடியை வளர்த்துட்ருப்போம். அவங்களுக்கான ப்ராப்ளம்லாம் என்ன தெரியுங்களா வரும் காமனாக, என்னோடய மல்லிகை செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவீங்க. சில பேர் ரொம்ப நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்குது, மொட்டுக்கள் வரல. இன்னும் சில பேர் கொஞ்சமான பூக்கள் பூக்குதுங்க, எனக்கு நிறைய பூக்கள் வேணும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் க்வெஸ்சன்ஸே இருக்குது. இந்த ஒரே வீடியோலே எல்லாத்துக்கான ஆன்சரையும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நம்ம நர்சரியில் ஒரு செடி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நர்சரின்னு மட்டும் இல்லை, ஒரு தோட்டத்துலையாக இருக்கட்டும், நம்ம மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தட். என்ன உரம் கொடுக்கணும், உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிகளை என்ன பண்ணணும், இதை ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காவது மல்லிகை செடி வேணும் அப்படின்னா நர்சரியில் போய்ட்டு வாங்கிக்கலாம். இல்லை நானே பதியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒரு மல்லிகை செடி எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படின்ட்டு. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். மல்லிகை செடி பொறுத்த வரைக்கும் செடி எப்போ துளிர் வீட்டு வளருதோ அந்த டைமில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் செடிகள் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க, இல்லைனா வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க, அப்படியே செடி செக் பண்ணுறேன்னு போயிடாதீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடிகள் நல்லா துளிர் வீட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. துளிர் விட்டு வளர்ந்து வந்த ஒரு 4-5 இலைகள் தான் வந்திருக்கும், அதுக்குள்ளாரவே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மல்லிகை செடி எப்போ துளிர் விட்டு வளருதோ அந்த டைமில் தான் மொட்டுக்கள் வரும். இல்லைங்க, என் செடி அப்படியே க்ரீனிஷாக இருக்குது, மொட்டுக்கள் வரல அப்படின்னா அது வராது. அப்போது துளிர் வர வைக்கணும். துளிர் வர வைக்கிறேன்னா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அதாவது ஒரு ஆப்ரேஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செடிகளை கட் பண்ணி விடணும். அதாவது தமிழில் கவாத்துன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. இது இந்த செடிகளுக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, நல்லா உங்களுக்கு புஷ் டைப் வளரணும் ஒரு செடி அப்படின்னா அந்த எல்லா செடிகளுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு செடி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி கவாத்து செய்யணும், என்ன பண்ணணும், எங்கே செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டா அது ஏதாச்சும் ஆகிடாதா, செத்து போயிடாதா அப்படின்ட்டு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்பீங்க. ஒரு செடியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மொட்டுக்கள் கொடுக்கும், நல்லா புஷ் டைப்புக்கு வளரும், நல்லா வேரூனி வளர ஆரம்பிக்குங்க. இப்போது ஓல்டு பிரான்ச்சஸ்னு சொல்லுவோம், அதாவது போன சீசனுக்கு மொட்டுக்கள் வச்சு வேஸ்ட்டாக கிடங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களோட செடிகளுக்கு வராது. ஏன் அப்படின்னா, இந்த மல்லிகை செடி வந்து எல்லா கணுப்புகளையுமே வேறு ஊனி வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கேரக்டர் ஒரு இருக்க செடி கட் பண்ணுற அந்த வேஸ்டேஜாக இருக்குது தெரியுங்களா, அது யாரும் தூக்கி போடாதீங்க. அதிலிருந்து நீங்கள் நிறைய செடிகளை உருவாக்க முடியும். அப்படியே எடுத்துகிட்டு போய் மண்ணில் ஊனி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக செடிகள் உருவாகிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெருசு இந்த செடியை எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய செடி இருந்தாலும் சரி, 1 அடி நீளத்துக்கு மட்டும் விட்டுட்டு மீதி மொத்தத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. உங்கள் வீட்டில் கொடி மல்லி இருக்குது அப்படின்னா அந்த கொடி கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க. அண்டு ட்ரை பிரான்ச்சஸ், அதாவது கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது தெரியுங்களா, அதையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிளான்ட்டை பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், நல்லா புஷ் டைப்புக்கு வளரணும் அப்படின்னா இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகே தம்பி, இதெல்லாம் கட் பண்ணியாச்சு, அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு பூக்கள் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு உரம் கொடுக்கணும். என்ன உரம் கொடுக்கலாம், ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆர்கானிக்கிலும் சொல்லித்தரேன், இன்ஆர்கானிக்கிலும் சொல்லி கொடுக்குறேங்க. இன்ஆர்கானிக்காக வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், டிஏபியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா மொட்டுக்கள் கொடுக்கும். ஓகேங்களா, இதை வந்து 1 மாதத்துக்கு 1 முறை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க, எங்களுக்கு ஆர்கானிக் மெத்தடில் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டுச்சாணம் இல்லைனா மாட்டுச்சாணம், இது ரெண்டுத்தில் ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். இல்லைங்க இதுவும் கிடைக்கல அப்படின்றவங்க மண்புழு உரம் கிடைக்குதா பார்த்துக்குங்க. இது 3 இதில் ஏதாவது ஒன்று 2 வாரத்துக்கு 1 முறை செடிகளுக்கு கொடுத்துட்டு வரணும். இப்படி கொடுக்கறது மூலயமா செடிகளில் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க. மல்லிகை செடியை எப்போ கட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பரில் கட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மார்ச், இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்களில் எப்போயாச்சும் கட் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். நான் எடுத்துக்கிறது என்ன எடுத்திருக்கேன்னா, மாட்டுச்சாணமும் ஆட்டுச்சாணமும் மிக்ஸ் ஆகியிருக்க எடுத்திருக்கேன். க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், மாடி தோட்டத்தில் இருக்கிறவங்க, வீட்டு தோட்டத்தில் இருக்கிறவங்க, செடிகளுக்கு அதனோட அடிபாகத்தில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உரத்தை கொடுத்து விடுங்க. ஒரு செடிக்கு எவ்வளோ உரம் கொடுக்கலாம் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு வரையும் கொடுக்கலாம். நீங்களோ பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா, என்னோடய செடி க்ரோ பேக்கில் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக கொடுக்குறேன், கொடுத்தாச்சுங்க. இது கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த உரத்தை 2 வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 3 வாரத்துக்கு 1 முறை கொடுத்துட்டே இருங்க. கொடுத்த உடனே தண்ணி ஊற்றி விடணும். இப்படி கொடுக்குறது மூலயமா அதிகமான என்பிகே, மாட்டுச்சாணத்தில் என்பிகே இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும்.
ஆகிற உடனே என்ன ஆகும், சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு கிடைக்கும். செடிகளுக்கு கிடைச்ச உடனே செடி என்ன பண்ணும், துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அப்படி துளிர் விட்டு வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மொட்டுக்கள் வரும். கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் மெத்தட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஈஸியான மெத்தடில் மல்லிகை செடிகளை மொட்டுக்கள் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட அலிகேஷியா வெல்வெட் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கு வேணுன்றீங்களோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸ் சொல்லுவோம், இங்கே என்ன பண்ணணும், எப்படி பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு புஷ்ஷி டைப்பில் இருக்கும், பார்க்கும்போதே தெரியுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா சேலுக்கு கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸோ இதை சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு நிறைய பேர் இந்த ரோஜா செடிகள்லாம் கேட்டிருந்தீங்க, ரோஜா செடிகளை கூடி சீக்கிரம் சேலுக்கு கொண்டு வருவோம். இந்த செடியை நீங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் பாட்டில் வச்சுங்க அப்படின்னா இதனோட லீவ்ஸ் நல்லா பெருசாக வளர்ந்து போகுங்க. நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி வெளியில் எவ்வளோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இதிலேயே இன்னொரு டைப் இருக்குது, சில்வர். இந்த பிளான்ட்டுமே இருக்குங்க. இது ரெண்டுமே இன்டோரில் வச்சு க்ரோ பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக மாஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த செடியை நான் இங்கே இப்போ தாங்க பார்த்துருக்கேன், நானும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கும் நான் சேர்த்து வாங்கி கொடுத்து விட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.